லங்கா போர் வழங்கும் செய்தி அலசல். கவிஞர் கண்ணதாசன் நினைவு நாள் 17/10/2019. கவிஞர் கண்ணதாசன் நாத்திகராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர். காஞ்சி பெரியவர் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் கூறியதற்கு இணங்க அர்த்தமுள்ள இந்து மதம் எனும் அற்புதமான ஆன்மீக படைப்பை வழங்கினார். 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே பள்ளி படிப்பை படித்திருந்த அவர் தன் வாழ்க்கை அனுபவங்களில் இருந்து ஏராளமான கருத்துக்களை தனது படைப்புகளில் பதிவு செய்திருக்கிறார். இந்திய ஜனாதிபதியைப் போல் சம்பளம் பெறுகிறேன், ஆனால் இந்தியாவைப் போல் கடன்பட்டு இருக்கிறேன் என்று குறிப்பிடுவார். காந்தியின் சுயசரிதையைப் போல தனது வாழ்க்கை வரலாற்றை உண்மையுடனும் நேர்மையுடனும் வனவாசம் மற்றும் மனவாசம் ஆகிய நூல்களில் பதிவு செய்தார். ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு என்னை விட சிறந்த உதாரணம் இருக்காது. அதனால் எனது சரிதம் மற்றவர்களுக்கு பாடமாக அமையட்டும் என முன்னுரையிலேயே குறிப்பிட்டிருப்பார். மனித மனத்தின் லௌகீக ஆசைகளுக்கும் இறைவன் குறித்த தேடலுக்குமான ஆகச்சிறந்த உதாரணம் என்றால் முத்தையா என்னும் கண்ணதாசனின் வாழ்க்கைதான். வெறும் ஏட்டு சுரைக்காயாக படித்து மட்டுமே வார்த்தைகளாகவும் வாக்கியங்களாகவும் கூத்து எழுதாமல் தனது அனுபவத்தின் சாராகவே தனது படைப்புகளை வழங்கினார். சுய தரிசனம் கிடைத்து விட்டவனுக்கு தெய்வ தரிசனம் தேவையில்லை என்று கூறுவார். இதையே மற்றொரு இடத்தில், நீ நினைப்பதெல்லாம் இந்த உலகில் நடந்துவிட்டால் ஆண்டவனை நீ நினைக்க தேவையில்லை என்று வேற விதமாக கூறுவார். அவரது வாழ்க்கையை இறைவனை துணைக்கு அழித்து கொண்டு சாத்தானை தேடிய பயணமாகத்தான் இருந்திருக்கிறது. வாழ்க்கையின் சகலவிதமான முண்டு முடுக்குகளை எல்லாம் அவர் சுற்றி வந்ததால் தான் அவரளவுக்கு உன்னதமான வாழ்வியல் தத்துவங்களை சித்தாந்தங்களை வேறு எவராலும் சொல்ல முடியவில்லை. 1927 ஜூன் 24 பிறந்த கண்ணதாசன் இந்த பூமியில் 55 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்திருந்தாலும் பல ஆயுள்கள் சேர்த்து வாழ்ந்து பெற வேண்டிய அனுபவத்தை பெற்றிருக்கிறார். அதற்கு குழந்தையை போன்ற அவருடைய மனமும் ஞானியை போன்ற பேச்சும் தான் காரணம். கண்ணதாசனின் ஆளுமை என்பது அவரது சாகாவரம் பெற்ற இலக்கியங்களில் தான் நிலை கொண்டுள்ளது. 4000 கவிதைகள், 5000 திரைப்பட பாடல்கள், அற்புதமான துள்ளு தமிழ் நடிகுடன் கூடிய நூல்கள், கட்டுரைகள், சிறு காப்பியங்கள், நவீனங்களை எழுதியது கண்ணதாசனின் சாதனை. பத்திரிகையாளர், அரசியல்வாதி, திரைப்பட பாடலாசிரியர், கவிஞர், வசனகர்த்தா, எழுத்தாளர், நடிகர், பட தயாரிப்பாளர் என்கிற பல அவதாரங்களை எடுத்தவர். அர்த்தமுள்ள இந்து மதம், வனவாசம், ஸ்ரீ கிருஷ்ண கவசம், பஜ கோவிந்தம், கிருஷ்ண அந்தாதி, கிருஷ்ண கானம், அத்வைத ரகசியம், கடைசி பக்கம், ராக மாளிகா, புஷ்ப மாளிகா, ஞான மாளிகா, தோட்டத்து மலர்கள், இயேசு காவியம் ஆகியவற்றுடன் பகவத்கீதைக்கும் அபிராமி அந்தாதிக்கும் சௌந்தர்யா லகரிக்கும் கண்ணதாசன் விளக்கம் எழுதியிருக்கிறார். இவற்றில் அர்த்தமுள்ள இந்து மதம் 5ஆம் பாகம் ஞான பிறந்த கதை என்னும் தலைப்பில் பட்டினத்தாரின் வாழ்க்கையை முழுமையாக பதிவு செய்த ஒன்றாகும். அவரது ஆன்மீக படைப்புகளில் கடைசி பக்கம் நூலில் சந்திர மண்டலத்துக்கு போனவர்களை கிளம்புவதற்கு முன் சர்ச்சுக்கு தான் போனார்கள் என்று குறிப்பிட்டிருப்பார். அதே நூலில் முதுமையில் மரணத்தை எதிர்நோக்கி இருக்கும் மனிதனை பற்றி குறிப்பிடும் போது வண்டியில் ஏற்றுவதற்கு சரக்கு ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டது என குறிப்பிடுவார். திரைப்பட பாடல்களில் சட்டை சுட்டதடா, கை விட்டதடா, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி போன்ற தத்துவ பாடல்களை எழுதிய போது அவருக்கு 35 தான். வயதுக்கு மீறிய வாழ்க்கை சம்பவங்கள் அவரை கவிஞர் என்கிற நிலையில் இருந்து ஞான நிலைக்கு உயர்த்தின. அவைதான் சாகாவர் பெற்ற அவரின் படைப்புகள் உருவாக காரணமாயின. கால பெட்டகத்தின் ஞான பேழை கண்ணதாசன். இதே மாதிரி பல்வேறு விதமான செய்திகளை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸ் பேஜ்ல பதிவிடுங்க.